நம்ம மக்களுக்கு நம்ம ஜெயிலில் இருக்கிற மாதிரி தெரியவில்லை, புரியவில்லை. அதுதான் இருக்கிற கஷ்டங்கள். அதனால் எல்லோரும் அவங்களுடைய விருப்பப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் விருப்பப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் அதில் அவங்களுடைய கடமைகள், பிரிஸ்கிரைப் டியூட்டி, அதுக்கு என்ன சொல்லலாம், நியமிக்கப்பட்ட கடமைகள், அந்த நியமிக்கப்பட்ட கடமைகள், அதில் அவங்க எப்படி நடந்துக்கணும் என்றது புரிஞ்சு கொண்டாலே போதும். இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், நீங்கள் நன்றாக பார்த்துக்கணும். நியமிக்கப்பட்ட கடமைகள் என்றால் அவர் என்ன நினைப்பா, அவர் குடும்பம் இருக்கு, அவருடைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக வாழ்க்கை வாயணும் என்றேன் இல்லையா. அதுல கூட அவங்க நிறைய பேர் அந்த கடமையை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கும், சுலபமாக இருக்கும், அந்த வழிக்கு போறாங்க. அதே பக்தர்களை பார்த்தாலும் அது எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க, கடமையே பிரிஸ்கிரைப் டியூட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. நீ பக்தி துண்டத்தில் நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம பக்தி துண்டத்தில் நம்மளுடைய நியமிக்கப்பட்ட கடமைகளை விட்டுட்டு போகலாம, போகக்கூடாதா, போகக்கூடாது இல்லையா. அந்த கடமைகளை எப்படி பண்ணணும், கிருஷ்ணாவுடைய திருப்திக்காக பண்ணணும். நம்ம கடமைகளை விடக்கூடாது, இதை நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லோரும் எல்லாம் விட்டுட்டு நான் சன்னியாசம் ஆயிடுறேன், நான் விட்டுட்டு போயிடுறேன், ஃபுல் டைம் டிவோட்டி ஆயிடுறேன், அதுக்கு அவங்களுக்கு பகவானை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது. எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையில் பகவானை நம்ம காணணும் இல்லையா. அதனால இதில் பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க, யாரோ இந்த மாதிரி பௌதிக வாழ்க்கை வாய்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ அட்லீஸ்ட் அவங்க அவங்களுடைய கடமைகளை ஏற்றுக்கொண்ட பிறகு பகவானை நினைக்கணும் அட்லீஸ்ட் இல்லை. இப்போ யாருமே பகவானை நினைக்கிறது இல்லை, அவங்களோட கடமை, என்னுடைய குடும்பத்துக்காக நான் ஏதாவது பண்ணுவேன். இன்றைக்கி நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன், யார் யார் பிராமண குடும்பத்திலே பிறந்திருக்கின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஃபார்வர்டு இல்லையா, அவங்கெல்லாம் வேலை. இது பாம்பேயில் எடுத்த படம் மாதிரி இருக்கு, அதனால அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது புரியவில்லை. சில பேர் இல்லை இல்லை நான் பிராமண காரியம் தான் பண்ணுவேன், என் குடும்பம், சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், அதுக்காக நான் ஏதாவது பண்ணணும். அப்போ அவன் பிராமணா, வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கின்றவன் பிராமணரா? வாஸ்தப்படி இல்லவே இல்லை. பிராமணர் வேலை பண்ணக்கூடாது, இன்னொருத்தக்கிட்டேன் சம்பளம் வாங்கக்கூடாது. பிராமணர் என்ன பண்ணணும், பகவானை பற்றி, இந்த உலகத்தை பற்றி, நம்ம வாழ்க்கையை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரணும் இல்லையா. அதனாலே அவங்க தன்னுடைய கடமையை மறந்து போயிட்டு இந்த பௌதிக உலகத்தில் இருக்கின்ற கடமைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இதில் என்ன பார்க்கலாம், ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு, அவங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கிறது இல்லை, அவங்களுடைய வேலை எது கிடைக்கிறது இல்லை, எதுக்காக கிடைக்கிறது இல்லை, பிரிஸ்கிரைப் டியூட்டியில தான் அவங்களுக்கு பண்ண முடியவில்லைன்றாங்க. நான் பிராமணராக இருந்தால் எனக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்லை, என் குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியவில்லை என்றாங்க.
அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை, அந்த குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இல்லை. குவாலிஃபிகேஷன் இருந்து கூட எனக்கு வேலை கிடைக்கிறதில்ல. அவங்க பண்ற காரியம் பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிற மாதிரி இல்லை. இது நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அது என்ன மெயின்டெனன்ஸ், அது என்ன சொல்லணும், பராமரிப்பு நம்மளால பண்ண முடியாது. இது இன்னொரு பாயிண்ட் நன்றாக நம்ம கவனம் வச்சுக்கணும். நம்மளுடைய பராமரிப்பு நம்மளால பண்ண முடியாது. அதுக்கு என்ன சொல்லுது, யார் பார்க்கறது, எப்படி என்ன நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் வேதிதாத காமான். காமான் என்றால் கோரிக்கைகள், ஆசைகள், அது எல்லாமே அந்த ஒருத்தர் தான் நிறைவேற்பான். நம்மளால முடிக்க முடியாது. நம்மளும் நித்தியமாக இருக்கின்றோம், பகவானும் நித்தியமாக இருக்கின்றார். நம்மளுக்கு சேத்தனை, சேத்தனைனாக்கா உணர்வு. நம்மளுக்கு உணர்வு இருக்கு, அவருக்கும் உணர்வு இருக்கு. உணர்வு இருக்குதுன்னால என்ன அர்த்தம், நம்ம நிலைமையை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், அதுக்கு தான் உணர்வு. உணர்வு இல்லாத பொருள் இந்த டேபிள் இந்த இதெல்லாம், அதுக்கெல்லாம் நம்மளை பார்த்து ஒன்றும் தெரியாது இல்லையா. உன்னை பார்த்து உன்னுடைய நிலைமை கூட நான் கொஞ்சம் ஒன்று புரிஞ்சு கொள்ளலாம், என்னுடைய நிலைமையை நான் நன்றாக புரிஞ்சு கொள்ளலாம். இதுக்கு பேர் தான் உணர்வு. அதே போல் பகவானுக்கு உணர்வு இருக்கு, அவர் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர் புரிஞ்சு கொள்வார். ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா, நம்ம எல்லோரும் கலந்து பகுனா, பகுனாக்கா நிறையா, ஏகோ பகுனா வேததாத்திகம், அந்த ஒருத்தரே ஒருத்தர் தான் நம்ம எல்லோருடைய கோரிக்கைகளை நிறைவேற்கின்றார். இதை நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன எது என்ன புரிஞ்சுக்கணும், பராமரிப்பு பண்றவர் அவர் தான். அத்தனை பேருக்கும் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய பராமரிப்பை நம்மளே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால என்ன ஆயிடுறது, நம்மளுடைய நியமிக்கப்பட்ட கடமையை நம்மளால பண்ண முடியாமல் போகிறது. புரியுதா?